வணக்கம். விதை டிவியிலிருந்து பிரியா ராஜ்நாராயணன். விதை டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போ வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி தனிப்பதிவில் வந்து நிறையா வருதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே வந்துடும். நிறைய மொபைல் எங்களுடைய வாட்ஸ்அப் பர்சனல் நம்பருக்கும் நிறைய வீடியோஸ் எதாவது அப்லோட் பண்ணியிருக்கிறீங்களா, லிங்க் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மறக்காமல் அமுக்குனா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸு வருங்க. 60 மேற்பட்ட மிளகாய் ரகங்கள் வந்துட்டு இப்போ நம்ம கைவசத்தில் ஒவ்வொரு டைம் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டுறது இருக்குதுங்க. ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு ரகத்தை பற்றியும் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏற்கனவே சில்லி குவீன்ஸில் நிறையா வந்து மிளகாய்கள் பற்றி பார்த்துருப்போம். பிளாக் பியூட்டிஸ் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி பல சூரியமுக்கி வகைகள், காந்தாரி வகைகள் இப்படி நிறையா வந்துட்டு பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான ரகம் சன்ஷைன் சில்லி. சன்ஷைன் சில்லியில் ஒரு 2 வகை வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க. சன்ஷைன் சில்லி வெரைட்டி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அந்த சூரியனுடைய அந்த ஷைன் எப்படி இருக்குதுங்க, தக தகன்னு மின்னும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கலர் உடையதுங்க. இதில் வந்து நிறைய ரகங்களும் உண்டு. அந்த ரகத்தில் ஒரு நெய்மிளகாய் வகையும் கூட உண்டுங்க. விதைகளை இது மாதிரி பாட்டிலில் போட்டு முளைக்க வச்சுக்கலாங்க. இந்த பாட்டில்லாம் கண்டெய்னர் தான், எதில் வேணாலும் முளைக்க வச்சுக்கலாம். தேங்காய் சிரட்டை இல்லை இந்த மாதிரி பெட் பாட்டில்ஸ் வந்துட்டு வேஸ்டாக இருக்கிறத மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி துவாரம் ஹோல்ஸ் இப்படி போட்டுட்டு, சாதாரண மண் கலவை தான், நான் பெருசாக வேறு எதையுமே இதில் பயன்படுத்தலை. சாதாரண மண், தொழு உரம் அவ்வளோதாங்க. தொழு உரம் இல்லையா, கிச்சன் கம்போஸ்ட்டும் வெறும் மண்ணை மட்டும் போட்டு கலந்து கொஞ்ச நாளைக்கு வச்சுருங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மண்ணை வந்துட்டு உபயோகப்படுத்தணும். இல்லைன்னா இது மாதிரி மணல் பார்த்திங்கன்னா இப்படி மணலில் தொழு உரமோ வெறும் கம்போஸ்ட்டு மட்டும் கூட கலந்து வச்சுக்கலாம், நல்லா லூஸாக இருக்குங்க. இந்த மாதிரி சீட்லிங்குக்கு மட்டும் அது மாதிரி மண் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அது மாதிரி இப்படி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி பல நாள் ஆகி அந்த மண்ணை தான் உபயோகப்படுத்தியிருக்கிறேன். விதைகள் போட்டு இது மாதிரி முளைக்க வச்சுக்கோங்க. இப்படி ஒன்று தான் போட்டு முளைக்கணுன்ற ஒரு 4-5 சீட்ஸை போட்டு முளைக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமே நம்ம வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா எடுத்து தோன் நல்லா வந்துருங்க, எடுத்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு சன்ஷைன் சில்லி பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் நான் வச்சுருக்கிறேன். கிட்ட ஒரு 2 லிட்டர் தான் இது பிடிக்கும், 2.5 லிட்டர் தான் இது பிடிக்குங்க அந்த கெப்பாசிட்டி. ஸோ அந்த பாட்டிலே நல்லா வருதுங்க பாருங்கள். இதில் வந்துட்டு நட்டதுக்கப்புறமா பாருங்கள், இந்த பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். காய்கள் இது மாதிரி வெளிர்த்த பச்சை மாதிரி வருங்க. ஃப்ரூட் ஆச்சுன்னா இந்த பாருங்கள், இதுதான் சன்ஷைன். சன்ஷைன் சில்லியில் இது ஒரு வெரைட்டிங்க. ஸோ இது மாதிரி வரும். இதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக சாலட்டில் அப்படிலாம் சாப்பிட்லாம். முக்கியமாக இயற்கை உணவு சாப்பிட்றவங்க இதை தாராளமாக நல்லாவே இதை வந்து சாப்பிட முடியுங்க. நிறைய வந்துட்டு ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்லாம் வச்சு வளர்க்குறாங்க, பட் அதனால் பெரிய உபயோகம் வந்துட்டு நமக்கு கிடையாது நம்ம ஹெல்த்துக்கெல்லாம். ஸோ இது மாதிரி இருக்கிற பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்குங்க. ஸோ இது மாதிரி சின்ன இதுவே போதுமானதுங்க இது மாதிரி செடிகள் வந்து வளர்க்குறதுக்கு. இந்த சன்ஷைன் செடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக பாருங்கள், அப்படி லூஸாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காகவே நிற்காது. அந்த மாதிரி ஒரு வெரைட்டிங்க இது பாருங்கள், இப்படி நிற்கும். அதுக்காக தான் இந்த பாருங்கள், நான் சாதாரண ஒரு வேப்பம் குச்சி தான், வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தின் கிளை குச்சியை வெட்டி உடச்சி சும்மா இப்படி சொருகி விட்டால் போதும், அதில் வந்து இப்படி நின்றுக்கும். இல்லைன்னா அந்த பாருங்கள் இப்போ எடுக்கிறேன், எடுத்தோம்னா அப்படி பாருங்களேன் சாஞ்சி விழுது பார்த்திங்களா. இந்த மாதிரிலாம் விழுகக்கூடாதுன்னா இது மாதிரி ஊனி வச்சுக்கணுங்க. இப்படி இந்த ஸ்டிக்கை அப்படி வச்சு சப்போர்ட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது சாயவே சாயாது அப்படியே இருக்கும். இது மாதிரி தக்காளி செடி எதுனாலும் சரிங்க, இந்த மாதிரி சாயுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கு வந்து கொடுத்து சப்போர்ட் கொடுத்துட்டோம்னா இப்படி நின்றுக்குங்க. அதுபோல் இந்த வெரைட்டிகள் எல்லாமே வெயில்லையும் இருந்தாலுமே நல்லா காக்கியதுங்க. முக்கியமாக வந்துட்டு மண்ணுக்கு வந்து இது மாதிரி மூடாக்கு கொடுத்துருங்க. எப்போவுமே மூடாக்கு கொடுக்குறதா இருந்தால் இதுதான் ஸ்டெம். ஸ்டெம்மை விட்டு ஒரு 2 இன்ச்சாவது இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி மூடாக்கு கொடுத்துடணும். நீங்கள் வந்து ஜீவாமிர்தம் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் இந்த மூடாக்குக்கு மேலேயே போட்டுக்கலாம். தண்ணி கொடுத்தாலும் இதுக்கு மேலேயே ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றும்போது இந்த மண்ணும் தெரித்து வெளியில் வராது, இது மக்கி மக்கி இதனுடைய மக்கு சத்துக்களும் மண்ணுக்குள்ளே இறங்கும். அப்புறம் போதிய காற்றோட்டம் இந்த ஸ்டெம் இந்த பகுதிகளில் வந்து போதிய காற்றோட்டமும் கிடைக்குங்க. அதுக்கு தான் எப்போ மூடாக்கு அமைத்தாலும் இப்படித்தான் அமைக்கணும், மல்ச்சிங் வந்து இப்படித்தான் பண்ணணுங்க. நிறைய பேர் போட்டு இதை ஃபுல்லாக அப்படி மூடிடுவாங்க, அது அப்படியே அவிஞ்சு போய் சில பிளான்ட்டு சில வெரைட்டிஸ் வந்துட்டு தாங்காதுங்க. இந்த இடத்துல காற்றோட்டம் இல்லாமல் அவிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி காற்றோட்டம் விட்டுட்டு மிச்சம் இடம்லாம் இப்படி போட்டால் ஈரம் வந்துட்டு காயாது, அந்த மாய்ச்சர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. இப்போது சன்ஷைன் சில்லியில் ஒரு வெரைட்டி பார்த்தோம். அடுத்த இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா புல்லட் டைப்புங்க.
அந்த சில்லி வந்துட்டு புல்லட் மாதிரி புல்லட் ஷேப்பில் இருக்கும். இதை பாருங்கள், இது சன்ஷைன் சில்லி, புல்லட் ஷேப்பில் இருக்கும். இதோட காய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காய் இந்த மாதிரி பச்சை கலரில் தான் வரும். பழமானால் இந்த மாதிரி அந்த சன்ஷைன் கலர் வந்துடுங்க. இது இன்னொரு வெரைட்டி. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில், இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர்ஸ் பிடிக்கிற பாட்டு, அந்த பாட்டில் இது இருக்குது. இது வந்து 2வது வருஷம் இப்போ வந்துட்டு காய்க்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மதர் ஸ்டெம்மு. இது காஞ்ச உடனே கொஞ்சமாக இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ப்ரோனிங் மெத்தடு பற்றி போட்டிருக்குது, எப்படி ப்ரோன் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் வந்து போடுறாங்க, நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அகெயின் நல்லா பிரான்ச்சஸ்லாம் நிறைய எடுத்து திரும்பவும் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் எந்த பராமரிப்பும் இல்லைங்க. நான் தண்ணியை தவிர வேறு எதுவுமே கொடுக்கறதில்ல இந்த செடிகளுக்கெல்லாம். சாயில் வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி மக்கு சத்து நிறைந்த மண்கலவை, சாயில் ப்ரிப்பரேஷன் வேணும்னாலும் நம்மளோட வீடியோஸ் போய் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மண்கலவை கொடுத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலைனாலுமே நல்லா வருங்க. நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்லா இருக்கும். மண்ணு தான் மூலதானமே. மண் எப்படி இருக்குதோ, அந்த பேசிக் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் மற்ற எல்லாமே. ஸோ வந்து சாயில் வந்துட்டு நிறைய நல்லா மக்கு சத்து நிறைந்த சாயிலுங்க. எந்த ஊட்டமுமே கொடுக்காமையே இந்த துணூடு இதில் கூட நல்லாவே காப்பு வருதுங்க. இது வந்து 2வது டைம் இப்போ காய்க்குது. அதாவது 2வது டைம்னா 2வது வருஷம் வந்து ஈல்டு கொடுத்துட்ருக்குது. இந்த மண்ணிலையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கே இந்த மாதிரி மல்ச்சிங், காஞ்ச இலத்தலைகள், இதனுடைய வேஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இலையின் இலை உதிர்றது, வேஸ்ட்டு கட் பண்ணுறது எல்லாமே இதிலே நீங்கள் போட்டுடணும். இதிலிருந்து விளையிற இந்த பலன்களை மட்டும்தான் நம்ம வந்துட்டு அனுபவிக்கணுமே தவிர, இந்த பூமி மண்ணிலிருந்து விளையிறத அந்த செடிகள் இதெல்லாம் வேஸ்ட் எல்லாமே திரும்ப மண்ணுக்கே நம்ம கொடுத்துடணும். இப்படி தாங்க இயற்கையாக நம்ம செய்கிறது. இது செஞ்சாலே போதும், அது நமக்கு நம்ம கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு பல மடங்கு நமக்கு இருக்கும். இது போன்று பல அரிய தகவல்கள், அரிய ரகங்கள், இயற்கை விவசாயம், வீட்டு தோட்டத்தில் எப்படி பண்ணலாங்கிறது பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விதைத்தீவோடு சேர்ந்திருங்கள். நன்றி.